ஹாய் எவ்ரிவான், இந்த மாதிரி ஒரு பிக்சரில் பேக்ரவுண்டை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒன்லி சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு பென் டூலோ இல்லை ஒரு செலெக்ஷன்ஸோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரம் தி பிகினிங் சப்ஜெக்ட் மட்டும் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிக்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து லாக்கில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம என்ன கலரை வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த கலர் மட்டும் பிக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்கின் டோன் மேலே கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த கலர் வேரியேஷனை மட்டும் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி டுவர்ட்ஸ் ஒயிட்டுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பட் இது வந்து ஒரு 100% பர்ஃபெக்டான ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மெயின் திங் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தென் இதனுடைய வேல்யூஸ் வந்து இங்கே ஸ்லைடர் யூஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கலர்ஸ் எக்ஸாக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கலர்ஸ் வந்து நமக்கு லைட்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஹியூ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இது மேலே பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக என்டையர் ஃபோட்டோவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே இங்கே ஒரு மாஸ்க் லேயர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ப்ரஷஸ் டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துங்க. தென் இங்கே சூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து நல்ல சாஃப்ட் ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். ஸோ மாஸ்க்கை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். மாஸ்க்குடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பிளாக் அப்படின்னா நம்ம ரிவீல் பண்ணலாம், அகெயின் ஒயிட் அப்படின்னா எரேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ப்ரஷ் சைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ பிளாக்கை வச்சுட்டு நமக்கு தேவையான கலர்ஸை மட்டும் மாஸ்க்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம் வரும்போது நீங்கள் நல்லா ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த எட்ஜஸ்ட்டில் வந்து நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ப்ரஷ் சைஸை வந்து ஓப்பன் பாக்கெட் லெஃப்ட் ரைட் கொடுத்து சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேஸ் வரும்போது ப்ரஷ் சைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் ஒயிட்டை ஸ்வாப் பண்ணிங்க, தென் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்டை மட்டும் ஈஸியாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல் கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.